கேரளாவை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பொய்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். விவரங்களை கேட்கலாம். ரமேஷ்குமார், தற்பொழுது கன்னியாகுமரியில் எந்த அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய குண்டாறு உள்ளிட்ட அணைகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறதா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, கேரளாவை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கடந்த இரண்டு நாட்களாக விடிய விடிய மழை என்பது அதிக அளவு பெய்து கொண்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக மாவட்டத்தில் பல பகுதிகளில் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வந்த கனமழையால் மாவட்டத்தில் உள்ள பேச்சுப்பாறை அணை, அதாவது 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையில் வினாடிக்கு 2271 கன அடி தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையில் தற்பொழுது 2257 கன அடி என்பது வினாடிக்கு தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த மழை என்பது பெய்து வருவதால் பல பகுதிகளில் மின்சார துண்டிப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றன. ரப்பர் மரங்கள், திருவட்டார், அதே போன்று மலவிளை, தொடர்ச்சியாக பல பகுதிகளில் ரப்பர் மரங்கள் உயர் மின்னழுத்த கம்பியில் விழுந்ததால் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. மறுபுறம் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையை தற்பொழுது காண முடிகிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் பொதுமக்களும் அதே போன்று அந்த மின்வாரிய ஊழியர்களும் தற்பொழுது ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக நாகர்கோவில் பகுதியிலும் சூறை காற்று வீசியதில் ஒரு பெட்ரோல் பல்கில் உயர் கூரை, அதாவது உயரை அமைக்கப்பட்டிருந்த கூரை விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக அந்த பணிபுரிந்த ஊழியர்கள் தப்பினர். இது போன்று தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் மின் இணைப்பு என்பது பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒருபுறம் இருந்தாலும் மாவட்டத்தை பொறுத்த அளவில் அதிக அளவாக சிற்றாறு பகுதியில் 76 மில்லிமீட்டரும், அதே போன்று செகுலோடு பகுதியில் 67.4 மில்லிமீட்டரும், பெருஞ்சாணி பகுதியில் 55 மில்லிமீட்டர் என மாவட்டம் முழுவதும் 39.21 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கின்றன. இதே போன்று கடல் பகுதிகளிலும் கீட்டம் என்பது அதிகரித்து காண முடிகிறது. ஏற்கனவே தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக பொலிமுகத்தில் 2 பயிர் படகுகளில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 2 மீனவர்கள் மாயமாயிருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது இன்று அதிகாலை விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு கவிழ்ந்ததில் 1 மீனவர் தற்பொழுது மாயமாயிருக்கின்றனர். அந்த மீனவர்களை தேடும் பணி என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான மழை என்பதால் தற்பொழுது இந்த மீனவரை கண்டுபிடிக்கும் பணியில் ஒரு தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் மழை அதே போன்று கடல் சீற்றத்தையும் பொருட்படுத்தாமல் மீனவர்கள் தற்பொழுது அதனை தேடி வரும் ஒரு நிலை என்பதும் தற்பொழுது காண முடிகிறது. தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் வேலை, அதாவது கூலி தொழிலாளர்களும் மிக பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர்.